ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் இல்லைனா பர்சனல் லோன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது பியூர்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண லோன் தாங்க. இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷர்வின் ஹோம்ஸ்லேருந்து நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கிற வரதராஜபுரம் என்ற ஏரியாவில் தாங்க இருக்கோம். இங்கே ஒரு 1BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். முடிச்சூர் டு மணிமங்கலம் போகிற மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் தாங்க இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம அதை பக்கம் தாங்க வந்திருக்கோம். இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதில் கார் பார்க்கிங் கிடையாது, நீங்கள் கேட் வேணாலும் அந்த கேட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பெரிய கேட் வச்சுக்கலாங்க. ஒரு கார் பார்க்கிங்க்கு ஒரு நல்ல சின்ன காரை நிறுத்துகிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குங்க. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடி படிக்கட்டுக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதேமாதிரி நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, அதாவது 850 சதுரடிங்க. இதோட டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டு ஃபேஸிங்க. இதோட கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காம்பேக்டாக தாங்க கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குங்க. ஸோ இது ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டுங்க. உங்களுக்கு நார்த்து பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அடி ரோடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஈஸ்ட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 அடி ரோடுங்க. இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21:42. இந்த கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க இது, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு அந்த கார்னர்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் ஆகுதுங்க. அது இல்லாமல் இது ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டின்றதால இது கிட்டத்தட்ட ஒரு 8000 ரெண்ட் வந்துட்டு இருந்ததுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி டு ஆக்குப்பே தாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே வர வேண்டியதாங்க, நீங்கள் எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனே நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போகிறதுக்கான வழி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு காமன் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 லேக்ஸ் சொல்கிறாங்க, நெகோஷியபிள் தாங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தாராளமாக சூட் ஆகுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி டு ஆக்குப்பே தாங்க. ஸோ நீங்கள் எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வர வேண்டியது தாங்க. அது இல்லாமல் இது ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தாராளமாக சூட் ஆகுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோங்க, அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.